ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கான ஸ்பெஷல் வீடியோ தான். ஸோ தீபாவளினாவே வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தான். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து மூணு சூப்பர் டெலிஷியஸான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பார்த்திங்கன்னா பாதாம் கட்லி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கப் பாதாமை வந்து ஒரு கப்பில் எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதை வந்து ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாதாம் எடுத்து சும்மா பீல் பண்ணிங்கனாவே ஈஸியாக வந்து நமக்கு உரிக்க வந்துடும். இதே மாதிரி எல்லா பாதாமையும் உரிச்சு வச்சுக்கோங்க. உரிச்சிட்ட பின்னாடி ஒரு எதர் ஒரு டவலோ இல்லை பேப்பர் டவலோ போட்டுட்டு இந்த மாதிரி அதில் இருக்க அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஆட் ட்ரை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா தாராளமாக காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் இந்த பாதாமை போட்டு 10 செகண்ட் இடைவேளை விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ என்னோடய பிளெண்டர் வந்து கொஞ்சம் குறைந்தான் அரைச்சிது, பட் அதனால் வந்து டேஸ்ட் எந்த வகையிலும் மாறாது. ஆனால் வந்து ரொம்ப அரைச்சிடக்கூடாது, எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு கப் சுகர் போட்டுட்டு அதில் ஹாஃப் கப் வாட்டர் போட்டிருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பாயிலனா போதும். நமக்கு கம்பி பதம்லாம் இந்த இதுக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பாதாம் அரைச்சி வச்சதை எடுத்து நல்லா கிளறிக்க போகிறோம். இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நம்ம கிளறி விட போகிறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஃப்ளேம் வந்து மீடியம் டு லோவில் வச்சு தான் ஃபுல்லாகவே செய்யணும். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பக்கத்தில் இருந்து கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். இதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கீயோட ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூளும் சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். இன்னுமே வந்து இன்னும் கொஞ்சம் சேரணும். ஒரு 2-3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டைமில் வந்து தண்ணியில் தொட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கையில் ஒட்டாமல் வரணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த டைமில் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பாஷ்மென் ஷீட் எடுத்து அதில் வந்து இந்த மிக்சரை நான் போடுறேன். நீங்கள் வேணும்னா ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி இதை போட்டுட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து தட்டிட்டு இல்லை ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருலாம் ஆறுறதுக்கு. நான் இந்த பேப்பரில் போட்டதுனால ஒரு 2 மினிட்ஸ் கை பொறுக்கிற அளவுக்கு வந்த பின்னாடி ஜஸ்ட்டு கீ தடவி அதை ஜஸ்ட் ரோல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறேன். இந்த தேய்க்கிறது வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தான். திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக தேய்ச்சிக்கலாம். நான் கொஞ்சம் தின்னாக தேய்ச்சி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பாதாமை நல்லா ஸ்லைஸ் பண்ணி மேலே போட்டுக்கிறேன். ஸோ இது மேலே போடுறது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ இதை போட்டுட்டு நான் அப்பயே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து அது நல்லா உள்ளே தங்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் ஆறிட்டு பின்னாடி இந்த மாதிரி பீஸா கட்டர் ஆர் நைஃபை வச்சு நீங்கள் டெசர்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் நல்லாவே அதை வந்து கூல் பண்ண வைக்கணும். ஆறு விட்டுட்டு பின்னாடி தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு சூப்பரான நம்ம பாதாம் கட்லி ரெடி ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா மேங்கோ கஸ்டர்ட் அல்வா. இதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து 1/2 கப் மேங்கோ ஃப்ளேவர்ட் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர்னாலும் எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா விஸ்க வச்சு நல்லா அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேனில் வந்து 1 கப் சுகர் போட்டுட்டு அது கூடவே வந்து 1 கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த சுகர் வந்து நல்லா அதில் வந்து கரையிற அளவுக்கு வந்து விட்டுட்டதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் வந்து மீடியம் டு ஹைலே வந்து கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மிக்சர் எடுத்து போடுறேன். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். எந்த லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் நேரத்திலே வந்து பார்த்திங்கன்னா அது திக்காக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக திக்காகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் திக்காகும். ஃப்ளேமை கண்டிப்பாக மீடியம் டு லோவில் வச்சு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டைமில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ போட்டுக்கிறேன். போட்டுட்டு திரும்பவும் 1-2 மினிட்ஸ் கலக்கிறேன். கலந்துட்ட பின்னாடி திரும்பவும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் வந்து கீ போடுறேன். போட்டுட்டு அதே மாதிரி இன்னும் 2 மினிட்ஸ் இடைவேளை விட்டுட்டு திரும்பவும் நான் வந்து கிளறேன். கிளறிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து கார்டமம் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் விடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே ஒட்டுக்காக சேர்ந்து நல்லா நம்ம தூக்கி அதை கீழே போட்டோம் அப்படின்னா நல்லா கட்டியாக விடும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பேன் எடுத்து எந்த ஸ்கொயர் பேன் ரவுண்ட் பேன் எதுனாலும் சரி எடுத்து கீயோட கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதுலேயும் வந்து நட்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுனால ஆல்மண்ட்ஸை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த மிக்சர் அதில் எடுத்து அப்படியே நான் வந்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி வந்து போட்டுட்டு நான் அதை வந்து ஒரு 2 தட்டு தட்டினேன். இந்த மாதிரி தட்டிட்டு மேலேயும் வந்து நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கிறேன். ஷேப் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வந்து நான் ரூம் டெம்பரேச்சருக்கு வர விடுறேன். ஒரு 20-30 மினிட்ஸில் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் விடணும். அப்போ தான் வந்து நல்லா செட் ஆகும். செட் ஆகிட்டு ஜஸ்ட் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கவுத்திங்கனாவே அது சூப்பராக ஸ்மூத்தாக வந்துடும் நம்ம கீயெல்லாம் தடவி இருக்கிறதுனால. ஸோ ஆல்மண்ட்ஸ் எல்லாம் மேலே போட்டதுனால பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வேணும்னா நீங்கள் அந்த கஸ்டர்ட் அல்வாக்குள்ளே கூட வந்து ஆல்மண்ட்ஸ் ஒரு கேஷ்யூஸ் பிஸ்தாஸ் எதுனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற ஷேப்பில் எடுத்து கட் பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக சூப்பரான நமக்கு வந்து கஸ்டர்ட் அல்வா ரெடி ஆகிடும்.
நெக்ஸ்ட் ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச மோத்திச்சூர் லட்டு தான். ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் வந்து ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கிறேன். அது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கூடவே வந்து ஒரு அரை கப் தண்ணி போட்டு நம்ம அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன்லேருந்து 4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் இன்னும் கூட தண்ணி கிராஜுவலாக சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துனேன். சேர்த்துட்டு இதுதான் வந்து கரெக்டான பதம் நம்ம வந்து பூந்தி போடுறதுக்கான பதம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் காய வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து மீடியம் டு லோவில் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லேடல் யூஸ் பண்ணி நம்ம வந்து பூந்தி போட்டு போகிறோம். இந்த மோத்திச்சூருக்குனே ஒரு லேடல் வரும், அது வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் சின்ன சின்னதாக வரும். நான் இதில் ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த சின்ன சின்னதாக வர்றதுக்கு அதை நான் பின்னாடி காமிக்கிறேன். ஸோ போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த எண்ணெய் கொதிக்கிறதெல்லாம் வந்து அப்படியே அடங்கி வந்துடும். ஒரு 1 minute நீங்கள் வந்து சீக்கிரமாக எடுத்து போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி நான் இருக்கிற எல்லா மாவும் வந்து அதே மாதிரி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சிம்பிள் ட்ரிக்கு. என்னென்னா ஒரு மிக்சர் ஜாரோ இல்லை பிளெண்டரோ எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு 2-3 pulse தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு மிச்சம் கொடுக்கக்கூடாது, ரொம்ப பொடியாயிடும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 2 pulse கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து ஒரு பேனில் வந்து 1 cup சுகர் போட்டுட்டு அதில் 1/2 cup தண்ணி ஊற்றிட்டு நல்லா சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா வந்து நான் கொதிக்க விட போகிறேன். இதுக்குமே வந்து கம்பி பதம் தேவையில்லை. கொதிச்சிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 teaspoon வந்து லெமன் ஜூஸு, அது கூட வந்து ஒரு 1/2 teaspoon ஏலக்காய் தூளும் ஒரு 1/4 teaspoon வந்து கலர் பவுடர் ஆரஞ்சு ஃபுட் கலரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பின்னாடி நம்ம வச்சிருக்க அந்த பூந்தி அதில் எடுத்து போட்டுட்டு இந்த டைமில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் நம்மளோட அடுப்பை. இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த பூந்தி வந்து அந்த சர்க்கரையை வந்து நல்லா உரியணும். ஸோ அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 4 to 5 minutes விட்டுறதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேஷஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதையும் போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் வந்து இதில் விட்டுட்டு நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இதை எடுத்து ஆற வைக்க வச்சிடலாம். ஸோ கை பொறுக்கிற சூடு வந்த பின்னாடி நம்ம கையை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு நெய்னால் நான் வந்து தடவிருக்கேன். தடவிட்டு நம்ம எடுத்து இந்த மோத்திச்சூர் லட்டை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான லட்டு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக வந்துருந்துச்சு இது லட்டு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 3 sweets ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த 3 sweets செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.